வணக்கம். கெட்ட குடியே கேடும் சொல்லுவாங்க. மழை விட்டாலும் இரவானத்து மழை விடாது அப்படிம்பாங்க. கால சுத்திர பாம்பு கடிக்காது போகாது இப்படிலாம் பழமொழிகள் உண்டு. இது வந்து யாருக்கு சரியாக பொருந்தும் அப்படின்னா, திருமதி சசிகலாவுக்கும் திருமதி இளவரசுக்கும் நல்லா பொருந்தும். ஏற்கனவே செஞ்ச தப்புக்கு உள்ளே போயிட்டு படா போட்டு வெளியே வந்தாங்க. ஜெயிலுக்கு போனீங்களே, ஒழுங்காக இருக்க வேண்டாமா? அங்கே போய் லஞ்சத்தை கொடுத்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தீங்க, அதில் ஒரு கேஸை போட்டாங்க. இப்போ வெளியே வந்தோம், இவங்களால் நிம்மதியாக இருக்க முடியல. 2 கோடி ரூபாய், அதாவது பெங்களூர் பரப்பன அகரஹார சிறையில் இவங்க இருக்கிறதுக்கு சொகுசு வாழ்க்கையாக இருக்கிறதுக்கு 2 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம போய் ஏதாவது ஒரு 5 ரூபா கொடுங்க, 10 ரூபா ஒன்று யாராக கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க சொகுசாக வாழணும் அப்படின்னா எவ்வளோ பணம் வேணாலும் கொடுப்பாங்க. இது நியதி, இதை வந்து மாற்றுக்கிறது கிடையாது. அந்த 2 கோடி ரூபாவை இவங்க வாங்கி சிறைத்துறையினர் நல்லா ஜம்முன்னு சொகுசாக, இவங்களும் சொகுசாக, சிறைத்துறையினரும் சொகுசாக வாழ்ந்துட்டாங்க, அவங்களுக்கும் சொகுசு வாழ்க்கை கொடுத்துட்டாங்க. இதுக்கிடையில் இவங்க இருக்கும்போது ரூபா அப்படிங்கிற ஒரு ஆஃபீஸர் டிஐஜியாக வராங்க. அவங்க வந்து எல்லாத்தையும் கிளறாங்க. கிளறி எடுக்கும்பொழுது சசிகலா அவர்கள் பணம் கொடுத்தது, 2 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்தது, அந்த சிசி கேமராவில் பதிவான ஃபுட்டேஜஸ் எல்லாமே எடுத்து, இதில் ஏகப்பட்ட ஊழல் நடந்திருக்கு, 2 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்துருக்காங்க, இவங்க வந்து சிறைத்துறை அதிகாரிகள் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க. அது என்ன அறிக்கை? சத்யநாராயணன், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் பிரிசன், டிஜிபி சத்யநாராயணன் மேலே இவங்க பகிரங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது சோமசேகர் சூப்பரண்டன்ட், அப்புறம் டாக்டர் அனிதா, சுரேஷ், இந்த மாதிரி ஒரு 7-8 பேர் மேலே இவங்க புகார் கொடுக்குறாங்க. இந்த புகார் அடிப்படையில் என்ன பண்ணுது கவர்மெண்ட்டு, கம்ப்ளீட்டாக இது பண்ணி விஜிலன்ஸ் கொடுக்குது. கர்நாடகா கவர்மெண்ட்டினுடைய விஜிலன்ஸ் போனே அந்த விஜிலன்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து எடுக்கிறாங்க, ஃபைல் எடுக்கிறாங்க. எடுக்கும்போது எல்லாம் இவங்க கொடுத்த அறிக்கை, இவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே உண்மையாக இருக்குது. உண்மையாக இருக்கும் பட்சத்தில் சசிகலா, இளவரசி எல்லாருமேலேயும் எஃப்ஐஆர் போடுறாங்க. பட் எஃப்ஐஆர் போட்டுட்டு சார்ஜ் ஷீட் போடுவாங்க இல்லையா, குற்றப்பத்திரிக்கை. அந்த குற்றப்பத்திரிக்கை போடுகின்ற பொழுது எப்பவுமே எஃப்ஐஆரில் 10 பேர் இருக்காங்கன்னா சார்ஜ் ஷீட் போடும்போது ஆளை கூட்டமும் செய்யலாம், ஆளுங்களை விடுபட்ட நபர்களை சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த எஃப்ஐஆரில் இருக்கிற நபரை சார்ஜ் ஷீட் போடும் விளக்கலாம். அது வந்து விசாரணை அதிகாரிக்கு முழு அதிகாரம் இருக்குது. இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸருக்கு, புலன் விசாரணை அதிகாரிக்கு என்ன அனைத்து அதிகாரமும் இருக்குது. அதில் வந்து உயர் அதிகாரிகளோ நீதிமன்றமோ எதுவுமே தலையிட முடியாது. அப்படி இவங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும்போது அந்த டிஜிபி சிறைத்துறை, பெங்களூர் சிறைத்துறை டிஜிபி நம்ம சத்யநாராயணாவை இவங்க ஒமிட் பண்ணுறாங்க. ஒமிட் பண்ணிவிட்டு சார்ஜ் ஷீட்டை வந்து கோர்ட்டில் ஃபைல் பண்ணிட்டாங்க. இப்போது அது வந்து பெங்களூர் 24th மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட், 24வது பெருநகர குற்றவியல் நீதிமன்றத்தில் போட்டிருக்காங்க. சாதாரணமாக சிட்டி அப்படின்னும் போது மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டு, மஃபசல் அப்படின்னு வந்துட்டிங்களா புறநகர், அந்த வெளியூர் மாவட்டங்கள் அப்படின் சிட்டியை தவிர்த்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், குற்றவியல் நடுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குற்றப்பத்திரிகையில் என்ன பண்ணிட்டாங்க, இப்படி தாக்கல் பண்ணிட்ட உடனே அதை கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க பாருங்கள் ரூபா டிஐஜி, அவங்க ஐஜியாக ப்ரொமோஷன் ஆகி வேறு ஒரு இதுக்கு போயிட்டாங்க. பட் அவங்க என்ன சொல்கிறாங்க, சத்யநாராயணாவை இவங்க வந்து சார்ஜ் ஷீட்டில் சேர்க்கலை, அவங்க வந்து ஒமிட் பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க, அதனால் நான் விடமாட்டேன், சார்ஜ் ஷீட்டை பார்த்துட்டு நான் வந்து ஃபைல் பண்ணுவேன், என்னை வந்து அவங்க சாட்சிக்கு ஏற்றணும் அப்படின்னு நான் சொல்லுவேன், நான் விடமாட்டேன் அப்படின்னு வேற அவங்க நிருபர்கிட்டலாம் பேசிட்டு இருக்காங்களாம். இப்படி ஒரு பிரச்சனை போயின்னு இருக்கு. இதுக்கடையில் டாக்டர் அனிதா அப்படிங்கிறவங்க மேலேயும் வழக்கு போட்டு சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. இப்போ அந்த அனிதா என்ன பண்ணிட்டாங்க, ஹைகோர்ட்டில் ஒரு ஸ்டே போட்டு என்ன வந்து விஜிலன்ஸ் போலீஸார் விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டே போட்டாங்க. முடிஞ்சு போச்சுங்களா, இந்த அம்மா ஸ்டே வாங்கிட்டாங்க, சத்யநாராயணாவை சார்ஜ் ஷீட்டில் ஒமிட் பண்ணிட்டாங்க, ரெண்டு பேரும் போயிட்டாங்க. இப்போ இந்த அக்யூஸ்ட் என்ன பண்ணுவாங்க, எங்களை விசாரிக்கிற மாதிரி அவங்களையும் விசாரிங்க, கம்ப்ளைண்ட் அவங்க மேலே தானே, அவங்களும் தானே இருக்காங்க அப்படின்னு கேட்கலாம், கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் அந்த புலன் விசாரணை செய்கிறதுல யாருமே தலையிட முடியாது.
உண்மைத்தன்மை இருக்கும் பட்சத்தில் சேர்ப்பாங்க, இல்லைன்னா ஒமிட் பண்ணுவாங்க. அதில் வந்து நம்ம அது உள்ளே நுழைய முடியாது. பட் என்னென்னா இப்போ அந்த ரூபாய் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இதுக்கடையில் மார்ச் 11ஆம் தேதி அக்யூஸ்டுங்கெல்லாம் வந்து ஆஜராகணும் கோர்ட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பவுமே குற்றப்பத்திரிக்கை ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு சமன் சர்வ் பண்ணுவாங்க. சமன் கொடுத்தோன்னா அந்த குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் அனைவரும் வந்து நிற்பாங்க. நிற்கும் போது சார்ஜ் ஷீட் கையில் கொடுப்பாங்க, குற்றப்பத்திரிக்கை கையில் கொடுப்பாங்க, அதை வந்து பெற்றுக்கொண்டேன் பண்ணிவிட்டு போயிடுவாங்க, வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு டேட் போடுவாங்க. அது என்னென்னா 2 நாள் பொருத்தம் போடலாம், ஒரு 10 நாள் பொருத்தம் போடலாம். அந்த டேட்டுக்கு எல்லா குற்றம் சுமத்தப்பட்ட அக்யூஸ்டுங்க எல்லாருமே ஆஜராகணும். அப்போ குவஸ்டினிங் அப்படிம்பாங்க. அப்போ மேஜிஸ்ட்ரேட் கேட்பார், குற்றப்பத்திரிக்கை உங்கள் மேலே தாக்கல் பண்ணியாச்சு, இந்த வழக்கில் இது போயின்னு இருக்கு, இவ்வளோ செக்ஷன் போட்டிருக்காங்க, இந்த குற்றத்தை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா நிராகரிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னும்போது எவன் வந்து குற்றத்தை ஒத்துக்கின அப்படின்னு சொல்லுவான், இது வந்து பொய் வழக்கு அப்படிம்பாங்க. ஓகே, அதை ரெக்கார்ட் பண்ணி எல்லோரும் அனுப்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் டேட்டா போடுவாங்க, இது வாய்தா வாய்தா வாய்தான்னு போய்க்கினே இருக்கும். இதுதான் இப்போ இருக்கிற நிலவரம். இதுக்கடையில் சசிகலா தரப்பில் என்ன யோசனை பண்ணுறாங்கன்னா, நாம் வந்து ஆஜராக வேண்டாம், வக்கீலே வச்சு வேற வக்கீலை வச்சு நம்ம மனு போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்களாம். இது எப்படின்னா இவங்களே கூட மனு கொடுக்கலாம், எனக்கு உடல்நிலை சரியில்லை அதனால் சார்ஜ் ஷீட்டு வந்து 10 நாள் பொறுத்து கூட வாங்கிக்கிறேன், அடுத்து அடுத்த மாதம் வாங்கிக்கிறேன்னு கூட சொல்லலாம். அப்படி இல்லைனா எனக்காக வாதாடுகின்ற வழக்கறிஞரை நான் வந்து ஆத்தரைஸ் பண்ணுறேன், ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்தோம்னா வக்கீலை கூட சார்ஜ் ஷீட் வாங்கிக்கலாம். ஆனால் குவஸ்டினிங் இருக்கு இல்லையா, கேள்வி நேரம், அதுக்கு அக்யூஸ்டு ஆஜராகி ஆகணும். அக்யூஸ்டுகிட்ட தானே மேஜிஸ்ட்ரேட் கேட்க முடியும், வக்கீல்கிட்ட கேட்க முடியாதே. அதுக்கு இவங்க யாராக இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு வந்து தான் தீரணும், வேறு வழியே கிடையாது. இதுக்கடையில் விட்னஸ் வரணும், ஆவணங்கள் சரியாக இருக்கணும், சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்லாம் எடுத்திருக்காங்க, அது வந்து ஃபாரன்சிக்கில் போகும். அது இல்லாமல் அந்த ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வேறு போட்டிருப்பாங்க, அந்த எக்ஸ்பர்ட்டுங்கெலாம் வந்து அதை ரிசர்ச் பண்ணி ரிசல்ட் கொடுக்கணும். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, இதில் வந்து ஒன்றும் சாதாரண விஷயங்கள், இதெல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணி தான் இப்போ சார்ஜ் ஷீட் போட்டிருப்பாங்க. ஆனால் சசிகலா தரப்பில் என்ன நினைப்பாங்க, எவ்வளோ தூரம் இவங்க நுணுக்கமாக சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்களோ அதை எப்படி உடைக்கலாம் அப்படின்னு, சட்டத்தை என்னென்ன ஓட்டைகள் இருக்குது அப்படிங்கிற பார்த்து அதை உடைச்சி விடுதலை ஆகிறது என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இவங்க நிச்சயமாக பார்ப்பாங்க. ஏன்னா மறுபடியும் உள்ளே போக முடியாது, ஏன்னா உள்ளே போய் அவங்க அனுபவிச்சுட்டாங்க, உள்ளே போக முடியாது. இதுக்கடையில் வழக்கு வாதாடணும், வருவாங்க வக்கீல் வருவாங்க, பிபிஓ ஏபிபி வருவாங்க, அரசு தரப்பு சாட்சி, அதை கிராசிங், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் நடந்து முடிந்து அந்த தீர்ப்பில் சசிகலா அண்ட் குரூப் உள்ளே போவாங்களா இல்லை விடுதலை ஆவாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது, போக போக தான் தெரியும். நாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வணக்கம்.